பாட்டு பாடி ஆட வந்தேருக்கு சேலை கட்டி தெருவில் விட்டா தேருக்கு சேலை கட்டி தெருவில் விட்டா யாருக்கும் ஆசை வரும் பார்வைப்பட்டா பார்வைப்பட்டா தேருக்கு சேலை கட்டி தெருவில் விட்டா தெருவோரம் ஆட்டம் போடும் கூட்டத்துக்கும் பண்புண்டு மரியாதை காட்ட வேணும் யாரும் வந்த கண்கொண்டு தெருவோரம் ஆட்டம் போடும் கூட்டத்துக்கும் பண்புண்டு மரியாதை காட்ட வேணும் யாரும் வந்த கண்கொண்டு பால் போல உள்ளம் கொண்ட பிள்ளை பால் போல உள்ளம் கொண்ட பிள்ளை எங்களுக்கு கள்ளமில்லை ஒரு கபடமில்லை சதிராட்டம் ஆடும் இந்த பெண்ணுக்கு சங்கீதம் பாடும் வண்ண கண்ணுக்கு சதிராட்டம் ஆடும் இந்த பெண்ணுக்கு சங்கீதம் பாடும் வண்ண கண்ணுக்கு நல்லோர்கள் உள்ளம் தானே பல்லக்கு நல்லோர்கள் உள்ளம் தானே பல்லக்கு எங்கே நன்றியை சொல்ல வந்த அன்புக்கு மானோடு மீறும் வந்து ஆடும் கண்ணீரண்டும் எடை போடும் தொட்டால் தடை போடும் தேருக்கு சேலை கட்டி தெருவில் விட்டார் யாருக்கும் ஆசை வரும் பார்வைப்பட்டார் பகையில்லை ஒரு பயமில்லை யாரா
Chinese fly, tahu nggak ya?
தம்பி முதல்ல இந்த ரெண்டு பேருக்கும் பேட் வைக்கணும் இல்ல நம்ம மாட தங்கி நிறுத்திடும் யார் என்ன சொல்றீங்க நம்மள தான் அங்கே நிக்கடா அடி வயிறு எரியுது இன்னும் கோவம் அடங்கல அயோக்கிய பசங்களா ஏப்பா என்ன இருந்தாலும் நீங்க செய்தது தப்பு தானே ரத்த காப்புறையை ஏத்து பேசுற பிள்ளையே நான் எப்ப தான் பாக்குறேன் என்ன எங்களை போட்டு வளைக்கிறீங்க சம்பாதிக்கிறான் என்ன தப்பு ஒரு சாதாரண பொம்மை கடைய வச்சு இவ்வளவு சொத்து சேர்ந்திருக்குது எப்படின்னு ஊரே கேக்குது அண்ணா இப்ப உன் பிள்ளைய திருத்து இல்ல அவன் கழுத்தை புடிச்சு நானே நெரிச்சிருவேன் ரெண்டு பேரும் நெரிக்கிறதுலயே இருங்க இதெல்லாம் என்னடி திடீர் விஜயா நீ தானடி ஒரு தடவையாவது வீட்டுக்கு வா வீட்டுக்கு வந்து லெட்டர் போட்டேன் இப்போவாது வீடு தேடி வந்தியே நம்ம ரெண்டு பேரும் காலேஜ் ஹாஸ்டல்ல ஒன்னா தங்கி படிச்சப்ப எப்படி எல்லாம் இருந்தோம் ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே படுக்கையில படுத்து ஏன் தான் இந்த பரீட்சை வந்ததோ ஏன் தான் நம்ம ரெண்டு பேரும் பாஸ் பண்ணோமோ ஏண்டி நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு ஒரு வருஷம் இருக்கும்ல அதான் இப்ப சந்திச்சுட்டுமே சரி வா மாடியில் போய் தமாஷா பேசலாம் மாடி வேலை கிடைக்கலன்னு ஏண்டி வருத்தப்படுற பேசாம ஏன் கூடவே இருந்துரு உனக்கு மாசம் 500 ரூபாய் சம்பளம் தரேன் இதெல்லாம் சரியா வருமா உங்ககிட்ட நான் வேலைக்கு இருந்தா அப்புறம் நான் ஜாலரா போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் காக்கா பிடிக்கிறதுக்கு நான் மயங்கிறவன் நினைச்சியா ஐயோ சும்மா தொடங்கானு பேசிட்டே இருக்காதடி காலையில பேசிப்போம் எனக்கு தூக்கமா வருது உங்க தாத்தாவோட உருவத்தை பொம்மையா செஞ்சு கொடுத்த சிற்பி சிங்காரத்துக்கும் தெரியும் அவர் இப்ப எங்க இருக்கார் பக்கத்துலதான் மேலூர்ல இருக்கார் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருந்த நிலைமைக்கும் இப்ப அவர் இருக்கிற பொசிஷனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா நிறைய வித்தியாசம் இருக்கு முன்ன சாதாரண சிற்பி இப்ப பெரிய பணக்கார் ஓ ரூபா அந்த சிங்காரத்தை நம்ம வாட்ச் பண்ணி பார்த்தா ஒருவேளை காணாம போன அந்த வைரம் கிடைச்சாலும் கிடைக்கலாம் 20 வருஷத்துக்கு முந்தி எடுத்த வைரத்தை இன்னுமா உடைக்காம வச்சிருக்க போற இல்லம்மா அதை உடைச்சா மதிப்பே போச்சு முழுசா தான் யாருக்காவது வித்திருக்கணும் அங்க போய் விசாரிச்சு பார்த்தா வைரம் யாராரு கேக்கு மாதிரி போயிருக்குன்னு கரெக்டா தெரிஞ்சிடுது ஆமாமா நான் கூட நாளைக்கு பழனியப்ப செட்டியார் வீட்டு கல்யாணத்துக்கு கொஞ்சம் வைரம் எடுத்துக்கிட்டு மேலூர் போறேன் நீங்களும் வந்தீங்கன்னா இதையும் விசாரிச்சு பார்த்துட்டு உடனே திரும்பிடலாம் ஆமா ரூபா எனக்கும் இப்ப வேலை இல்லை சும்மா இருக்கிறத ட்ரை பண்ணி பாப்போமே ஆல்ரைட் அதையும் செஞ்சு பார்த்துடலாம் உன்னாலேயாவது எங்க அப்பா பைத்தியம் தெரிஞ்சா எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் டோன்ட் வரி ஜூனியர்
Thank you.
தான் நினைச்சு தம்பி கம்பியை நீட்டிட்டா. Good. Hey, Sikkam. Body, I'm open. Hey. How about that? Nenna Maria, Lilla. Hey, Lilla. Lilla. Yes, sir. Yaro veliya kadavu thattranga. Yaar innaan check panni anuppula. Hey, யாராவது உன்னை தொட்டு டச் பண்ணா வரவங்களடா பாத்துக்கோ. நீங்க மெட்ராஸ் வரோம், திருப்பி சிங்காரத்தை பாருங்க. என்ன விஷயமா பாக்கணும்? என் பேர் ரூபா, வைர வியாபாரி ராஜ்குமாரோட மகன். போய் சொல்லுங்க, அவருக்கு நல்லா தெரியும். அப்படியா? இங்க இருங்க, நான் போய் அழைச்சிட்டு வரேன். என்ன சொன்னீங்க? ரூபாவா? இருங்க. என்னடி திடீர்னு பேரை மாத்தி சொல்லிட்டே? எல்லாம் காரணமா தான், நீ சும்மா இரு. சாதாரண கண்ணாடி கல், அதே எடுக்கிற. நீங்க யாரு? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ முந்திக்கிட்ட. ஓ, நீங்க தான் சிற்பி சிங்காரமா? ஒரு சின்ன திருத்தம், அவருடைய புள்ள. நான் அப்பவே நினைச்சேன் டி, சிற்பினா கொஞ்சம் அழகா இருக்கணுமே. நான் பரவாயில்லையா? எங்க அப்பறம் நீங்க இன்னும் பார்த்தது இல்லையா? எப்படி இருந்தா நமக்கு என்னடி? நம்ம என்ன மாப்பிள்ளைய பார்க்க வந்திருக்கோம்? மாப்பிள்ளைய என்ன பொம்மை கடையில கிடைப்பான்? யோ, என்ன எதை தரமா பேசிட்டு போற? என்னது திடீர்னு பாஷையெல்லாம் சேரி பாஷையில வருது? பின்ன என்னையா, நாங்க யாரு என்னங்கறத கேட்காம நீ பாட்டு பேசிட்டு போனா என்ன அர்த்தம்? அம்மா மன்னிச்சுக்கம்மா, என்ன கொஞ்சம் அனட்டி பேசினாவே பையன் ஓன்னு அழுதுருவான். நீங்க தான் சிற்பி சிங்காரமா? ஆமா, இவருதான் எங்க அப்பா. என் மாமன். நீங்க யாரு? வைர வியாபாரி ராஜ்குமாரோட டாக்டர் ரூபா. இவங்களா? இல்ல, நான் அவ என் தோழி. ஐயோ, உங்களை பார்த்தாலும் தோழி மாதிரி இருக்குது. அவர் கண்ணே வைர மாதிரி ஜொலிக்குது. மிஸ்டர் சிற்பி, உங்க பையனுடைய வாயை கொஞ்சம் கட்டி வைங்க, இல்லாட்டி ஓன் ஒரு அரை கொடுத்துருவேன். சிற்பு பேச்சே சரியில்லை. வைர வியாபாரி பெத்த பொண்ணு மாதிரியா பேசுது? இரும்பு வியாபாரிக்கு பிறந்த பொண்ணு மாதிரி பேசுது. மடையா மடையா, அந்த பாப்பா ஏதோ என்கிட்ட பேசணும்னு வந்திருக்கு. உங்ககிட்ட? ஆமா. பின்ன உங்ககிட்டயா? சொல்லு பாப்பா. அப்பா பாப்பா பரவாயில்லடா, சொல்லுமா. மிஸ்டர் சிற்பி, 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தாவுடைய சிலையை நீங்க செய்ததுண்டா? அது வந்துங்க. யூ ஷட் அப், நீங்க சொல்லுங்க. அது உங்க அப்பா ஆர்டர் கொடுத்தாரு, அதன் பேர்ல செஞ்சேன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு விலை உயர்ந்த வைரம் இருந்தது, அது நீங்க பாத்துட்டீங்களா? ஆஹா, அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லையே. சூப்பு புடுங்கறான், எங்க அப்பா புடுங்கறான். 40 வருஷத்துக்கு முன்னால எங்க வீட்ல என்ன சமையல் கேட்டா கூட சொல்ற அளவுக்கு ஞாபக சக்தி அவர் உண்டு. பேசாம ரெண்டா. சிற்பி, காணாம போன அந்த வைரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கிறோம். வெரி குட். இப்பதான் நீங்க ரெண்டு பேரும் நம்ம பார்டரிய டச் பண்ணி இருக்கீங்க. நான் யார் தெரியுமா? பிரபல மர்ம கதை எழுத்தாளர். இப்படி ஒரு கதை கிடைக்குமா? கிடைக்குமா? நான் பேய அலைஞ்சிருக்கிறேன். இந்த பாருங்க, அந்த வைரம் எப்படி போச்சு, யார் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். அந்த கதையை படமா எடுத்தா 100 நாள் ஓடும். ஐயோ, இது என்னடி சரியான செம்மையா இருக்கும் போல இருக்கு. வைர எங்க இருக்குன்னு தெரிஞ்சா நாம ஏண்டி இங்க வரோம்? அதானே, வைர எங்க இருக்கு எவன் எடுத்தான்னு தெரியாம என்ன மட்டும் வந்து விசாரிச்சு என்னமா பண்றது? அங்கதான் சஸ்பென்ஸ். உங்களை பார்த்த உடனே ஒரு சந்தேகம். என்னடா? உங்க முகத்துல ஒரு திருட்டு கடை. நீங்க மாத்திரம் அந்த வைரத்தை எடுத்திருந்தீங்க. அப்புறக்கு பிள்ளைக்கு ஒரு ஃபைட். அந்த கதையை படமா எடுத்தா 100 நாள் டெஃபினட்டா ஓடும். அண்ணாடே, நீ கதை எழுதுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் நானாடா திருட்டு பட்டம் சுமக்கணும்? மிஸ் ரூபா, நான் ரொம்ப நேரம் நின்னு பேசக்கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ். இப்ப லஞ்ச் அவர், நான் சாப்பிட போலாமா? போய் தாராளமா நீங்க போயிட்டு வரலாம். உங்களுக்கு தான் வைரத்தை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, நாங்க வரோம், பாடி போகலாம். எங்க பின்னாலியா? ஃபாலோ. Thank you.
இந்த ஊர்லயே நீ ஒரு தெருவுல ஆடி நான் ஒரு தெருவுல ஆடினா
வசூல் குறைஞ்சிடுமே. ஏயா, இப்பதான் நம்ம எல்லாம் ராஜி ஆயிட்டுமே. நானும் உங்களோட இருந்துடுறேன். ஏயா சும்மா நிக்கிற சொல்ல ஐயா. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால அது இங்கேயே இருக்கட்டுமே. எல்லா பள்ளியும் காட்டாதுரா, பயமுடு. ஏமா, உன் பேர் என்னம்மா? ரூபா. ஐயோ ரூபாவா? பிரேமா, ரூபாய் ஆச்சுக்கிட்டு போய் பத்திரமா பாத்துக்கு போ. உள்ள போமா. ரூபாயா? நான் நயா பைசா. உங்களுக்காக நாங்க வாழ்ச்சது போதும். இந்த பங்களாவை பிடிக்கல, சரி வேற பங்களா பாத்துக்கோ. சரி, ராஜமா லட்சணம் இருக்கு. சரி, 50 ரூபாய் பணம் இருக்கு. சரி, இந்த டிரெஸ் தான் இருக்கு. சரி, எங்களை மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிருக்கா? மன்னிச்சிருக்காட்ட நீங்க இறங்கிட்டே இருந்தா அதான் ஏன் மன்னிக்கணும்னு கேக்குறதுக்கு உங்களுக்கு தோணலையா? சரி, உங்களை எதுக்காக மன்னிக்கணும்? ராஜினாமா லெட்டர் எழுதி வச்சிருக்கோம், நாங்க இந்த வேலையை விட்டு நின்னுக்குறோம். ரொம்ப சந்தோஷம். ஐயோ, இதுக்கு சந்தோஷம் தானா? ஏன் ராஜினாமா செய்ய போறீங்க அப்படின்னு கேக்குறது உங்களுக்கு தோணலையா? அதான் நீயே கேட்டுட்டிய, நீயே பதில் சொல்ல. உங்களை பார்த்தா எவ்வளவு நாணயமா இருக்குது, எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. உங்களோட நாங்க ஏன் பிறக்கலன்னு ஃபீல் பண்றோம். சா சா, அதுல 50 ரூபாய் பணம் இருக்குது, அதை அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க. உங்க வீட்டுல கொடுத்த டிரெஸ் உங்க வீட்டுலயே இருந்தோம். நாங்க எப்படி கட்டின வேட்டியோட வந்தோமோ அப்படியே போறோம். வேட்டியோட அப்ப துண்ட கொடுங்க. துண்டு போட்டுட்டு வந்தேன். அப்ப வேட்டி, ஐயோ துண்டே கொடுத்துறேன். எதுக்கா இந்த 50 ரூபாய் பணத்தை உங்க அப்பா எங்களுக்கு கொடுத்தாருன்னு கேட்க தோணலையா? இப்ப தோணுது, கேக்குறேன் சொல்லு. பெட்ட பிள்ளைங்களை சரி செய்யற அப்ப இந்த பங்களாலதான் சார் இருந்தாரு. எங்க பிள்ளைங்க எங்க போறாங்க, யாராருக்கிட்ட பேசுறாங்க, எப்படி பழகுறாங்க எல்லாம் வந்து சொல்லுங்கடா. புடிங்கடா 50 ரூபாய் லஞ்சோடு சொல்றாரு. வயிறு பத்து எரியுது. இதுல வயிறு சரி உள்ளங்களை கண்காணிக்க மித்தவங்களே ஆள் அமத்துறாங்களா? ஒண்ணு பண்ணு பாஸ்கர், 100 ரூபாய் கொடு. தாப்பா ஏய், 200 ரூபாய் இருக்கு. இந்த பணம் எதுக்காக தெரியுமா கொடுக்குறான்? எதுக்கு? எங்க அப்பா, இவரோட அப்பா, ரெண்டு பேரும் எங்கெங்க போறாங்க, யார் யாரோட பேசுறாங்க, என்னென்ன பேசுறாங்க எல்லாத்தையும் அப்பப்ப வந்து எங்க கிட்ட சொல்லணும். புரியுதா? இப்படி எல்லாம் துப்பறிஞ்சு எங்களுக்கு பழக்கமே இல்ல சார். யாராவ கேவலம் ஒரு நாய் கூட இந்த வேலையை செய்யுது, உங்களால முடியாத? இந்த விஷயம் பெரியவர் காதல தொப்புன்னு போய் விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது? ஆனா பெரியவருக்காக கிணற தொப்புன்னு சொம்பு உழுக்காட்டுற மாதிரி உழுக்காட்டுற, அவரு காதல் விடாம சத்தம் போடாம சைலண்டா எங்க கிட்ட வந்து விஷயத்த சொல்லுங்கடா. புரியுதா? இவா பாஸ்கர், சின்னவங்க எவ்வளவு அறிவா இருக்கிறாங்க தெரியுமா? அந்த பெரிய மனுஷன் அறிவு கட்ட முடியா? அவங்க போயிட்டாங்கடா, பணத்தை அக்கௌண்ட் பார்த்து செட்டில் பண்ற. போடாடே அக்கௌண்ட் போடா. கடவுள் படைச்ச உலகத்திலே மனுஷே இல்லையடா, மனுஷன் படைச்ச உலகத்திலே கடவுள் இல்லையடா. ஏண்டா மனுஷன் ஏக்கிறான் அட, ஏண்டா மனுஷன் ஏக்கிறான், எவன் ஏமாந்து இருப்பான்னு பாக்குறான். ஆம்பளைக்கு அவன்டா மீச வச்சான்.
காட்டி பணம் வாங்குறான் சந்திரன், சந்திரன், சந்திரன்,
என்னமா பகல்ல வந்து சந்திரன் தேடுற அவன் அவன் ராத்திரில தானே வருவான் ஹோட்டல்ல அவருக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறது ஹோட்டல்லையா வந்தா சொல்லுங்க என்ன சொல்லணும் இப்படி எல்லாம் தவிக்க விட்டா அப்புறம் ரூபா கிடைக்க மாட்டான்னு சொல்லுங்க கேட்டுக்கிட்டியா தம்பி இதுக்கு பேரு தான் தகப்பம் எடுத்தோது பெத்த அப்பனையே காதல் தூது விடுற அளவுக்கு காலம் கெட்டு போச்சு ஆமா இவர் புள்ள முஞ்சிக்கு காதல் ஒண்ணுதான் குறைச்ச அந்த மாதிரி கனவு கூட காணாதீங்க நான் யார் தெரியுமா வைர வியாபாரி மக கழுத்துல போட்டுக்கிற நெக்லஸ் 1 லட்சம் காதல போட்டிருக்கிற ஜுவல்ஸ் 1.5 லட்சம் கையில போட்டிருக்கிற பேங்கிள் 1.5 லட்சம் எங்க மிஞ்சி போனா உங்க மகன் போட்டிருக்கிற கோட்டு சூட்டும் என்ன பெறும் 500 ரூபாய் கிட்ட நிக்க முடியுமா முடியாது எனக்கு மாப்பிள்ள நவநகர் பேலஸ்ல இருக்கார் ஜாக்கிரதையா பேசுங்க வரேன் கழுத்துல 1 லட்சம் காதுல 1.5 லட்சம் 1.5 கையில 1.5 லட்சம் 1.75 தம்பி என்ன கணக்கு போடுற இல்ல அண்ணே 1.5 லட்சம் ரூபாய் அனாவசியமா ஹோட்டல்ல தூங்குறதுன்னு வருத்தப்படுறேன் அதுக்கு என்ன செய்ய போற நீ அண்ணா செய்ய போற செய்ய போற நான் கேக்குறேன் இல்ல இல்ல அலங்கார் ஹோட்டல் ரூம் நம்பர் 9
பார்க்காமலே அமைக்கிட்டு வைத்தியா வைட்டு நகையெல்லாம் கண்ணை பறிக்குதே ஏசா என்ன விலை பெறும் விலையை எங்கிட்டே கேக்குறியா 141 இவனை சர்ச் பண்ண ரூட் வாழைப்பழம் இன்னொன்று வயத்தோடா கையை தூ கூடா அவ்வளவுதான் சார் ஏய் ஒழுங்கா உள்ளத சொல்லு இந்த வாழைப்பழத்துக்குள்ள என்ன இருக்கு இது தெரியாதா சார் வாழைப்பழத்துக்குள்ள சொலை இருக்கு அதுக்குள்ள இனிப்பு இருக்கு விளையாடுறியா தோலை உரித்துருவேன் நானே தோலை உரித்தாரேன் சார் இந்தாங்க முதுகு தோலை உரிச்சிருவேன் இந்த வாழைப்பழத்துக்குள்ள ஏதாவது ஆயுதம் வச்சிருக்கியா வாழைப்பழத்துக்குள்ள ஆயுதம் இல்ல சார் பின்ன வாய்க்குள்ளதான் இருக்கு வாய் தரேன் ஒண்ணு இல்லையே இருக்க நாக்கு கிண்டலடா பண்ற இல்ல சார் நாக்கு ஒரு பயங்கரமான ஆயுதம்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இந்த பொட்டியை எங்க இருந்து திரண்ட ஆத்தங்கரையில இருந்து யார அவன் குழப்பறான் ஆத்தங்கரைக்கு இது எப்படி வந்துச்சு எஸ் B2 போலீஸ் ஸ்டேஷன் கடற்கரை ஹோட்டல்ல திருட்டா ஜுவல்ஸா திருட கிடைச்சிட்டா விசாரிச்சுட்டு இருக்க எப்ப வேணாலும் வாங்க கடற்கரை ஹோட்டல்ல திருடிட்டு ஆத்தங்கரையில கிடைச்சதாக போய் சொல்றியா ஒழுங்கா உண்மையை சொல்லு உன் கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க மதன் பிரேமா நானு ரூபா மொத்தம் 4 பேர் சார் ஆஹா முதல்ல நாங்க 3 பேர் தான் இருந்தோம் இப்பதான் புதுசா ஒரு ஆள் வந்து சேர்ந்திருக்கு புதுசாவா ஆமா சார் அந்த பொண்ணு ரொம்ப ஷோக் ஆடுவா சார் ஆனா வாய் தான் கொஞ்சம் நீளம் என்ன சொல்றாங்க யார்ட்ட சார் கேக்குறீங்க என்னடாது பொண்ணுங்கிற புதுசுங்கிற கூட்டங்கிற என்னடாது உங்களுக்கு புரியவில்லையா சார் எங்க தொழிலை கணக்கூத்தாடுறதானே சார் ரோட்ட மாத்தாத நான் கேட்கிற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லு இந்த நகைய திருநவர் சொல்லு பேர் வேணும்னா எவனையாவது கத்தி எடுத்து குத்து இல்ல எவன் வீட்டையாவது புகுந்து கொள்ளையடி ஆமா சார் நான் தான் நகைய திருண்ணன் அது போதும் ஏட்டுவான் இவனை பண்ணி நாகப்பிரவை என்ன சார் இது பத்திரிக்கைகளுக்கு எல்லாம் போன் பண்ணாம லாக்அப்ல வைக்க சொல்றீங்க எதுக்கு எதுக்கா என்ன போட்டோ பிடிச்சு பத்திரிக்கையில முதல் பக்கத்துல போட வேண்டாமா யாராம சுத்த செமியா இருப்பான் போல இருக்கு ஏட்டுவான் கொண்டு வா கொஞ்சம் கொஞ்சம் இருங்க அந்த பாலப்பா ஒரு நாட்டை இந்த வாழைப்பழத்தை லேபரேட்டரில கொடுத்து செக் பண்ண சொல்லு எஸ் சார் அண்ணே அம்மா மேல சத்தியமா சொல்லு நிஜம் மன்னிதா திருடியா நாகப்பட்டி எடுத்துக்கிட்டு நேர போலீஸ் ஸ்டேஷன் தான் முடிஞ்சேன் நெக்கம் எல்லாம் வெளியே வேற சொல்லு இத பைத்தியார்த்தனமா திருடி விட்டு திருடன் மட்டும் சொல்லாத நானு வேணும்னு அப்படி ஒத்துக்கிட்டேன் ஏண்டா பாவி பாவி ஏண்டா இப்படி செஞ்ச இவர்தான சொன்னாரு என்ன எங்கேயாவது கொள்ளையடிச்சா கொலை பண்ணா பத்திரிக்கையில பேர் வரும்னு அதுக்காக இப்படியா மூட்ட பூச்சியை துரத்தணுங்கிறதுக்காக வீட்டையே கொடுத்து வரேன் ஒருத்தன் என்ன அண்ணே இதுல இருக்கிற ஆபத்து புரியாம கிறுக்குத்தனமா விளையாடிட்டிய என்ன ஆபத்து இங்க நல்லா சுகமா வேளா வேலைக்கு சோறும் தண்ணியும் கொடுத்து விட்டா இருக்காங்க இப்போ என் படமும் பேரும் பத்திரிக்கை பேரும் வந்தாச்சு தங்கச்சு தங்கச்சு ஒரு பத்திரிக்கை வாங்கி பத்திரமா வச்சிரு நான் வெளியே வந்த உடனே வீட்டுல கண்ணாடி போட்டு இப்படி ஜம்முன்னு மாட்டணும் கிறுக்கு பய உன்னை கொண்டு போய் லாக்கப்புல போட்டாங்க பாரு கீழ்ப்பாக்கத்துல போட வேண்டிய வேணி எங்க போட்டா என்ன எனக்கு வேண்டியது விளம்பரம் இல்லைன்னாத்தான் கலவரம் இத நான் நம்பவே மாட்டேன் நான் விசாரிச்சப்போ அவனே திருடனே என்கிட்ட ஒத்துக்கிட்டு இருக்கான் அதான் சொன்னமே சார் முருகா ஒரு சைக்கோ பேஷண்ட் பரபரப்பான செய்திக்கும் பத்திரிகையில வர்ற பேருக்கும் ஆசைப்படுற ஒரு மனநோயாளி அதனாலதான் அந்த குத்தத்தை அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு இட்ஸ் இம்பாசிபிள் இன்ஸ்பெக்டர் சார் ரூபா சொல்றது ரொம்ப கரெக்ட் குற்றவாளியை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வரதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சு கடைசி நிமிஷத்துல என்னால முடியாம போயிடுச்சு முருக நிரபராதி அவனை நீங்க விடுதலை செய்திருங்க நானா என் கையில கிடைச்ச குற்றவாளிய நான் விடவே முடியாது இன்ஸ்பெக்டர் என் பேச்ச நம்புங்க நான் யார் தெரியுமா மத்திய துப்புரி இலாக்காவை சேர்ந்த சிஐடி தாரா நான் தான் தாரா 20 வருஷமா கொள்ளையடிக்கிறதே தொழிலா வச்சிருக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன ஸ்பெஷல் ஆபீசர் அப்பாயின் பண்ணிருக்காங்க இத பாருங்க என்னுடைய ஐடென்டிபிகேஷன் கார்டு
Very good. Glad to meet you. Thank you. முருகன் எச்சரிக்கை செய்து அவனை விடுதலை பண்ணிடுங்க. என் வேலை முடியற வரைக்கும் நான் ஒரு சீடிங்கிறத யாருக்கும் சொல்லிடாதீங்க. All right. உனக்கும் தான். முருகன் அழைச்சிட்டு நீ பழைய இடத்துக்கு போயிடு. ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். ஓகே. யாரோட பேசுறீங்க எப்படி எப்படி பேசுறீங்க இதெல்லாம் கேட்டு வந்து சொல்லுங்கடான்னு சந்திரன் சொல்றாரு கர்மம் இந்த தொழிலே தேவையா அதுக்காக சீனியர் இந்த பங்களா இல்லைனா 1000 பங்களா இது அவங்ககிட்ட கொடுத்துருங்க சீனியர் புறப்படு கொஞ்சம் நில்லுங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நீ என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆளாளுக்கு 100 ரூபாய் தரேன் சந்திரன் எப்படி பேசுறாரு யாரோட பழகுறாரு அந்த நியூஸ் எடுத்து வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படிதானே அதுதான் இல்ல ஓஹோ ஆளுக்கு 200 தரேன்னு சொல்லி வற்புறுத்துறீங்களா வாங்கிக்கோங்கடா உங்களையே கொடுக்கறேன்னு சொல்றப்ப வாணான்னு சொல்லாமடா கொடுங்க ஐயோ நான் உங்களுக்கு ரூபாய் கொடுக்க போறது இல்ல இந்த 50 ரூபாய் எங்கிட்டே இருக்கு நீங்க சந்திரன் கிட்ட போய் அவர் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதையெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்கிட்டே கொடுத்துருங்க அதுக்கப்புறமா நீங்க ஸ்ட்ரைட்டா என் ரூமுக்கு வரலாம் டிஃபன் காஃபி சாப்பிட்டுட்டு நான் யார் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் யார் யார் என் ரூமுக்கு வராங்க எல்லாத்தையும் நேரா பாத்துட்டு நியூஸ் போய் அவர்கிட்ட சொல்லிடுங்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஓகே ஹவ் இஸ் மை ஐடியா ஒன்றவுல் பட் கை மாத்து வாங்கின இடத்துல உங்களுக்கு கால் மாத்து தான் கிடைக்க போகுது சபாஷ் சபாஷ் நல்ல வேலை பண்ண இப்படி பண்ணா தான் இந்த பசங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் பொடிக்கு பொடிக்கு போட்டலர் பசங்களா சீனியர் வேற ஜூனியர் வேறயா என்னடா இவளை பத்தி துப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் அவங்க பணம் கொடுத்தேன் அப்படின்னா எல்லாத்தையும் நான் இங்க நின்னு ஒட்டு கேட்டுட்டாரு சரிதா சாரு நம்ம லிஸ்ட் தான் சில விஷயங்கள் தாண்டா எட்டி பார்க்க கூடாது ஆனா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒட்டு கேட்டா தாண்டா உங்களை மாதிரி பொறிக்கு பசங்க எல்லாம் புடிபடுவீங்க இந்தாங்க ஒண்ணு லொடக்கு லொடக்கு இது நிட்டுக்கடா ராஜினாமா காயத்தை பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம் கரண்ட் பிடிக்கிற உத்தியோகம் உங்களுக்கு இன்னும் இருந்து வேலை கிடையாது வெளியே போங்க நாங்க போயிட்டா வாய்க்கு ருச்சியா இவ பண்ணி போடுவாடா என்ன பண்ற கால பிடிக்கிறேன் கால பிடிக்கிறேன் இவரால் நான் கேட்டேன் நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு இனிமே இந்த ஏமாத்திர தொழிலே விட்டுறோம் இல்லங்கடா இனிமே நான் சொல்றபடி மரியாதையா தொழில் செஞ்சீங்கன்னா உருப்பிடுவீங்க சொல்லுங்க கொலை பண்ணுங்க கொல்லி கொலை என்னடா உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தெல்லாம் கொலை பண்ணுங்கடா நல்ல பழக்கத்தெல்லாம் கொள்ளி அடிக்கடா உருப்பிடுவீங்க அம்மா கையில் ஒரு 50 ரூபாய் இருந்து பாருங்க அத கை மாத்தா வாங்கி வந்தேன் திருப்பி கொடுக்கலன்னா கைய கார எடுத்துருவேன் தெருமனையில் நிக்கிறாங்க என்னடா சமையல் இன்னைக்கு சாம்பா சுடா சுடா அத்தா பழம்பு முட்டை அப்பளம் ஊறுகாய் வாங்காய் செஞ்சது தைரியம் வந்தது பாருங்க அதுதான் நான் ஒரு முடிவோட தான் நெருங்கி வந்து நிக்கிறேன் நீ மட்டும் சரின்னு சொன்னா ஊரறிய உறவு சொல்ல நான் தயாரா இருக்கிறேன் உங்க முடிவை மாத்திக்கிங்க ஏன் நான் ஒரு ஏழை நாடோடி ஐயோ இது ரொம்ப பழைய பல்லவி பிரேமா என்னங்க செய்யறது இந்த உலகம் ரொம்ப பழசு தானே நாம புதுசா ஒரு காரியத்தை செய்ய நினைச்சா அது பெருசா பேச பெரியவங்க இருக்காங்களே எனக்கு பெரியவரிங்க அப்பா தான் அவரை நான் எப்படியும் சம்மதிக்க வைப்பேன் இல்லைன்னா தைரியமா எதிர்த்து நிற்பேன் எங்க அண்ணன் உங்க அண்ணன் தானே அவனை பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத ஒரு டசன் வாழைப்பழம் ஆள் தனியே ஒதுங்கிடுவான் எங்க அம்மா என்ன சொல்வாங்களோ உங்க அம்மா இருக்காங்களா ஊர்ல இருக்காங்க ஓ அப்போ நீ சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்களா கேட்பாங்க என்ன பயம் எதுக்கு அதானே எனக்கும் புரியல வந்து உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு துடிக்கிறேன் அது எப்படி சொல்லதுன்னு தான் எனக்கும் புரியல சொல்ல துடிப்பது என்ன மெல்ல சிரிப்பது என்ன
சொல்ல துடிப்பது என்ன, மெல்ல சிரிப்பது என்ன, மூடி மறைப்பது என்ன, மோகம் பிறக்குது வாவா, மூடி மறைப்பது என்ன, மோகம் பிறக்குது வாவா, சொல்ல துடிப்பது என்ன. துடிப்பது என்ன, மெல்ல சிரிப்பது துடிப்பது என்ன, மெல்ல சிரிப்பது என்ன, மூடி மறைப்பது என்ன, மோகம் பிறக்குது வாவா. அந்த சமயம் பார்த்து நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். வீட்டுக்குள்ள நுழைஞ்சனா இதுல யாரு பத்திரிக்கைக்காரங்களா? ஆமா. ஏன் சார் சும்மா நிக்கிறாங்க? என்ன ஒரு போட்டோ பிடிக்க சொல்லுங்க சார். இந்த மாதிரி நீ மட்டும் உண்மையை ஒழுங்கா ஒத்துக்கிட்டா போட்டோ என்ன சீரமாவே பிடிக்க சொல்லு. பிடிக்க சொல்லுங்க சார். நியூஸ் ரீல்ல போடுங்க சார். ஓடட்டும். நியூஸ் ரீல்லையா போட சொல்லுவோம். நீ மேல சொல்லு. நான் போன உடனே இந்த பயல இடுப்பு அப்படி உதச்சேன், சொத்துன்னு கீழே விழுந்தான், லபக்குன்னு கழுத்தை பிடிச்சேன், சோனங்கி பையன் செத்து போயிட்டான். போடாதீங்க போடாதீங்க, இனிமே தான் கதையா இருக்குது. கேளுங்க சார், குணத்தை கொண்டாந்து கிணத்துக்குள்ள தொப்புன்னு போட்டேன் சார். போட்டுட்டு சத்தம் இல்லாம வீட்டுக்கு போயிட்டேன். போன உடனே சார் மனசாட்சி போராட்டம், அந்தரத்திலிருந்து ரெண்டு சுத்தி வந்து தலையில பொடக் பொடக்குன்னு அடிச்சிருச்சு சார். ஆகாயத்திலிருந்து ரெண்டு கால் வந்து அப்படியே நெஞ்சில படக்கு படக்குன்னு அடிச்சிருச்சு. நீரியா கடமையா? ஆஹா, இதுதான் சார் கேள்வி. நீதிதான் ஜெயிச்சது. இப்ப விளங்கப்படுங்க சார். இப்ப இப்ப போட்டோம். இப்படி அடி அடி வந்தாட்டோம். பைத்தியக்காரன் அரெஸ்ட் பண்ண. எஸ் சார். என்ன காப்பாத்த பொய் சொல்லு சார். இப்போ வீட்டுக்கு போ. வாங்க சார், நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம். வாங்க சார். குமாரசாமி வீட்டுல சோதனை போட்டதுல இந்த லெட்டர் தான் கிடைச்சது. செத்து போனவன் லெட்டர் எழுதி வச்சிருக்கான், படிக்கிறேன் கேடு. என்னுடைய சாவுக்கு யாரும் காரணம் அல்ல. கடன் தொல்லையும் நோயின் அவஸ்தையும் தாங்க முடியாமல் நான் தான் தற்கொலை செய்து கொண்டேன். இப்படிக்கு குமாரசாமி. இதுக்கு என்ன சொல்ற? முட்டா பையன் சார், காரியத்தை கெடுத்து விட்டான். எவனாவது லெட்டர் எழுதி வச்சிட்டு சாதாரண சார். முருகா, போலீசாருடைய கடமையை செய்ய விடாம தடுக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் உனக்கு தெரியும்ல? கொஞ்ச நாள் அண்ணனுக்கு மூளை சரியில்லைங்க, அதான் இப்படி ஏதாவது செஞ்சது. தயவு பண்ணி இந்த ஒரு தடவை மாத்திரம் மன்னிச்சிருங்க. ஆல்ரைட், இன்னும் உங்களுக்கு ஒரு வாரம் தவணை தரேன். அதுக்குள்ள இவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்துருங்க, இல்ல நாங்களே ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா வரும். பண்ணாட்டு இந்த பாடியை ஸ்டேஷன் கட்டிப்போம். கேள்வி வேற, வைர நகைன்னு சொல்லி போலி நகையை போட்டு எங்களை ஏமாத்தினியே, மறந்துட்டியா? நான் ஏமாத்தினது திருடனை.
நாங்களும் தான் நீ பெரிய பணக்காரன் நினைச்சு ஏமாந்தா. கவலைப்படாதீங்க, இப்ப கூட நான் பேங்க் சேஃப்டி லாக்கர்ல 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரிஜினல் டைமண்ட் ஜுவல்ஸ் வச்சிருக்கேன். இந்த கதையெல்லாம் நாங்க இனி நம்ப மாட்டா, கண்ணால பார்த்தா தான் நம்புவான். நீங்க நம்பணுங்கிற அவசியமே இல்ல. இந்த மூஞ்சிக்கு வைர வியாபாரோட மக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுமே. அப்பா அப்பா அப்பா, இதுவும் போயிடுச்சுன்னா அப்ப எனக்கு யாருப்பா கிடைப்பாங்க? ஏண்டா நான் இல்ல அறிவு கட்டமாட்டேன். இந்த இமிட்டேஷன் கூட சேர்ந்துகிட்டு நீ ஊரை சுத்தன கையக்கால ஓடிப்பேன். மரியாதையா சொல்றேன், போ உள்ள. அப்பா, இந்த பொண்ணோட வெளியே போனாலும் போவேனே தவிர சத்தியமா அவங்களோட இந்த வீட்டுக்குள்ள வாழ்க்கை நடத்த மாட்டேன். அண்ணே பாத்தீங்களா அண்ணே, என் பையன் தலையெழுத்து பாழா வேண்டியா போக போறானாவே. நினைச்சேன் நம்ம குடும்ப கௌரவமே இந்த பையனால்தான் துணையும்னு நினைச்சேன், சரியா போச்சு. என் மகன் எடுத்துக்க, தங்க கட்டி அப்ப அப்ப அப்பனை எடுத்து பேசுவானே தவிர இந்த மாதிரி தப்பு தண்டாவுக்கெல்லாம் என் மகன் போக மாட்டான். ஐயோ பாவம், உங்க பைய லட்சணத்தை போய் ஆத்தங்கரையில பாருங்க, தெரியும். அங்க என்ன பண்றான், துணி வெளுக்கிறானா? இல்ல, உங்க மானத்தை வெளுக்கிறார். என்ன சொல்ற நீ? கண்ணால பார்த்தத சொல்றேன். தெருவுல மேலம் கட்டி ஆடுற கழக்கூத்தாடி பண்ண உங்க பையன் லவ் பண்றார். நினைச்சேன் பாத்தியா, நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை உன் மகனாலதான் கொலையும் நினைச்சேன். அதே மாதிரி நடந்து போச்சு. என் மகன் பரவாயில்லையே, கண்ணு நல்லாவே இருக்கிறான். ஓப்பனா சொன்னானே அப்பா லவ் பண்றேன்னு, எவ்வளவு மெஜஸ்டிக்குவேன். ஏப்பா, நான் கண்டினியூ பண்ணட்டா? கண்டினியூ பண்ற, நான் லவ் பண்றேன். சரிப்பா, பெரிய கார் எடுத்துட்டு போ. வரட்ட அந்த பையன், தோலை முடிக்கிறேன். அண்ணே அண்ணே வரணும். நீ கண்டினியூ பண்றான், நான் லவ் பண்றேன். தேங்க் யூ பா. அண்ணா அண்ணா, அப்பா கை வாழ்க. தம்பி, இனிமேல் என்ன செய்ய போற? அந்த பயலை காதலிக்காதடா கேட்க மாட்டான், அதனாலதான் அவனை கண்டினியூ பண்ண சொன்னேன். நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் என் மகன்கிட்டயும் சரின்னு சொல்லிட்டேன். இப்ப நீ என்ன செய்ய போற தம்பி? என்ன செய்ய போறனா, அந்த ரூபா பொண்ண ராத்திரியோட ராத்திரியா தூக்கிட்டு வந்து இந்த மெழுகு கொப்பரையில போட்டு அவளை பொம்மையாக்க போறேன். நான் அந்த பிரேமாவை ராத்திரியோட ராத்திரியா குடிசையில வச்சு அப்படியே நெருப்பு வச்சிட போறேன். வெரி குட், உங்களுக்கு நெருப்பு வட்டி, எனக்கு மெழுகு கொப்பரை. நம்மள அசைக்க ஒரு பயனால முடியாதுண்ண. தம்பி தம்பி தம்பி, இங்க வா இங்க வா. என்னப்பா? ஆமா, அந்த பிரேமா பொண்ணுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அம்மா மட்டும்தான் பாரு. முருகனை நம்ம கார்லயே கூட்டிட்டு போய் அவங்க அம்மா வளைச்சிட்டு வந்துரு. என்ன முகூர்த்தம் வைக்கணும், எல்லாம் இஷ்டப்படியேதான் நடக்கும். போப்பா. இந்த பயலுக்கு ரெண்டு பேரும் தான் நெருப்பு வைக்கிறதுக்கு தடையா இருந்தவனுங்க. எப்படி சுலபமா சமாளிச்சிட்ட பாத்தியா? ஆமா, அவன் கூட மதன் ஒரு பய சுத்துவாள், அவனையும் அவளோடையே வச்சு பொசுக்கிட்டா போகுது. என்ன சார, கப்பல் மாதிரி காரை கொண்டாந்து நிறுத்தி வீட்டையே மறைச்சுட்டேன். பிரேமா எங்க முருகா? தங்கச்சி மதனாச்சியும் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க மீன் வாங்குறது. ரூபா ரூபா ரெண்டு நாளா காணும். ஆமா, இப்ப உங்க அம்மா எங்க இருக்காங்க? பக்கத்தூர்ல தான், திரும்பூர்ல. அப்ப ஒண்ணு செய், இந்த கார் எடுத்துட்டு போய் எங்க அம்மாவை கையோட கூட்டியா. எதுக்கு? நம்ம ஊர்ல திருவிழா வர போகுது இல்ல, அதை பாக்கணும்னு உங்க அம்மா ஆசைப்பட்டதா பிரேமா சொல்லிச்சு, அதனாலதான் சொல்றேன் உங்க அம்மா கூட்டியாந்து. அது கார் இருக்கு. என்னப்பா அது? கார் இருக்கு, டிரைவர் இருக்காரு, நேரம் போய் கூட்டியாங்க. கால் இருக்குது, கார் இருக்கு, நான் நடந்தே போறேன். வேண்டாப்பா, கார் இருக்கு, நடந்தே கார்ல ஏறி பாத்துறேன். இந்தாப்பா, பக்கத்துல திரும்பருக்கு போய் உங்க அம்மா கூட்டி வந்துருப்போம். சீக்கிரமா. முதல்ல நீ கதையை சொல்லணும், சம்பளம் பேசணும். சினிமா பாணியில் இருக்குது. ஆமா அப்படிதான். சரி, என்ன நாடகம் போட போற நீ? என்ன கதை? நவீன பட்டியல்தான். எனக்கு பிடிச்சிருக்கா, நான் நடிக்கிறேன். புரிஞ்சிருக்க? அப்ப ஏ
இல்லையா குழந்தைகளை வீட்டுல விட்டு வந்துடுறேன். குழந்தையது இதுக்கு போறதுக்கு தெரியாதா? பைய கொடுத்து அனுப்பியா நீ ஏரியா? பாப்பா ஜாகிரதையா போமா. உன் உடை தெரியுமா? நீ ஏரியா வாங்க. நீங்களா? ஆமா, தேவியின் தரிசனத்துக்காக இருட்டுல ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். மார்க்கெட்டுக்கு போறப்ப கூட அண்ணன் வீட்டை தானே இருந்துச்சு. அவனை நான் தான் வெளியே அனுப்பிச்சிட்டேன். கூட வந்த அண்ணாச்சியும் டெண்டரோட சர்வீஸ்க்கு போயிருப்பாரு. ஆமா, எல்லாம் என் செட்டப் தான். எதுக்காக இப்படி செஞ்சீங்க? எதுக்காகவா? எதுக்காகவா? தேவியை தனிமையில் சந்திக்க. கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா விட முருகம் வந்துடும். அப்படியே நல்லா தூங்கட்டு. நல்ல முறையில் முடிக்க காரணமா இருந்த கலக்கூத்தாடி மதன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை. இந்த மாலை மட்டும்தான் கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா நாடகத்தையே ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேயா? புத்தி ஒண்ணு விட்டு போக மாட்டேங்குது. மாலை 3 ரூபா சேருண்டா? அதுக்கு 3 ரூபா கூட இருந்தா. சந்திரம், இவனா மதன்? ஆமாங்க. அப்படின்னா குடிசையில் இருந்தவங்க பாஸ்கரும் பிரேமாவா? பேரு பித்தக்குழி என்ன பட்டம். எங்க வந்த? நீ எப்படி இருக்கிறன்னு பாத்துட்டு போறான்னு தான் வந்த. எனக்கு என்ன? நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருக்கிற லட்சணம் உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. என்ன சித்திர வளர்ச்சி? நான் நொந்து போயிருக்கிறேன். உன் தங்கச்சியை காதலிச்ச பாவத்துக்காக என் மகன் நெருப்புக்கரை ஆகிட்டான். வாரிசுக்கு ஒரே பிள்ளை, வாழ வேண்டிய வயசுல எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டான். நான் அணு அணுவா உருகி சாகிறதுக்கு இந்த ஒரு துயரம் போதும். ஓஹோ, கோகன் தலைக்கு மேல குடவரிச்சதுக்கு அப்புறம் தான் ஞானம் பிறக்குதோ? கவலைப்படாத, செத்து போன உன் மகனை புழைக்க வைக்க என்னால முடியும். என்னடா உளறல? உனக்கு தெரியாத உண்மையை சொல்றேன் கேளு. எரிஞ்ச குடிசையில இருந்து உன் மகனையும் என் தங்கச்சியும் காப்பாத்தி ரூபா ஆஸ்பத்திரியில வச்சிருக்கிறான். என் மகன் உயிரோடு இருக்கானா? முருகா, என் மகனை காப்பாத்துறதுக்காக உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். எனக்கு பணம் வேண்டாம். வேற என்ன வேணும்?
உயிர் வேணும். உயிரா? ஆமா. கொள்ளை அடிச்சு கொலை செஞ்சு குடியிருந்த வீட்டுக்கு நெருப்பு வச்சு சட்டத்தை ஏமாத்தி தண்டனைக்கு தப்பி வகையா மக்கனையா சுகம்ம வாழ்க்கை அனுபவிக்கிற ஒரு பெரிய உயிர் இப்ப எனக்கு வேணும். அது நீதான். என்னடா மிரட்டுற? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமே. ராமாயண காலத்துல நீ ஒரு அரக்கன், மகாபாரத காலத்துல நீ ஒரு அயோக்கியன், மகாத்மா காந்தி காலத்துல மனித குலத்துக்கே நீ ஒரு பகைவன். ஒரு அப்பாவின்னு நினைச்ச இப்ப நீ பேசுறத பார்த்தா நான் நினைச்சது தப்புன்னு தெரியும். ஆமா, வெளி உலகத்துக்கு நல்லவனாகவும் வீட்டுக்குள்ளே கெட்டவனாகவும் ரெட்ட வாழ்க்கை நடத்துறே நீ. அதே மாதிரிதான் இந்த அப்பா வேஷம். நான் என்னைக்குமே அறிவாடி தாண்டா, ஆனா உனக்காகத்தான் இத்தனை நாள் இந்த அப்பாவையா நடிச்சுட்டு இருக்கிறேன். நடிச்சையா? எதுக்காக? அப்படிக்க ரங்கநாதா, நான் யாரு தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு கதையை சொல்றேன் கேளு. அப்ப எனக்கு 7 வயசு. அப்பவும் திருபுரத்துல தான் எங்க வாழ்க்கை கிடந்துச்சு. களக்குத்து தான் எங்களுக்கு தொழில். ஒரு நாள் நீ ஆளரப்பிய தகப்பனை கூப்பிட்ட. அந்தரங்க அறையில ஒரு சதி திட்டம் உருவாச்சு. எடுக்க முடியாத இடத்துல இருந்த ஒரு வைரத்தை எடுக்கிறதுக்காக என் தகப்பனுக்கு நீ விலை பேசின. இந்த சதிக்கு அவர் கட்டுப்பட மறுத்தார். என் தாயையும் 7 வயசு குழந்தையா இருந்த என்னையும் பிணை பொருளா வச்சு பயமுறுத்தன. பாசத்துக்கு கட்டுப்பட்ட என் தகப்பன் உன்னுடைய மோசடிக்கு உடந்தையானார். அவர் நிறைஞ்ச அந்த இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு கயத்துல ஊர்ந்து வைரத்தை திருடி கொண்டாந்து கொடுத்தார். கொடுத்த பிறகாதவரை நீ சும்மா விட்டையா? இல்ல, திருட்டு கூட்டத்திலேயே என் தகப்பனை நிரந்தரமா இருக்க சொன்னி. இந்த வயிறை என்னமா ஜொலிக்குது பாத்தியா? ஆமாங்க, இந்த வைரத்துக்கு மூளையே இல்லையே. இருந்திருந்த அந்த மனுஷனோட கட்டபுத்தியை பார்த்து எப்போ கண்ண மூடி இருக்குங்க. அண்ணன், இனிமே நம்ம வீட்டுக்கு லைட்டே தேவையில்லை. இந்த வைரத்தோட ஒளியில கோபுரத்தோட உச்சிக்கே போயிடலாம். அப்படி ரொம்ப உயர போயிடாதீங்க, அப்புறம் கீழே பூமிய பாக்குறது பயமா இருக்கும். முதல்ல இந்த கிளை கூத்தாடி பயில செட்டில் பண்ணி வழி அனுப்பு. என்னங்க செட்டில் பண்றதுக்கு இருக்கு? என் பொண்டாட்டி பிள்ளைகளை என்னோட அனுப்பிச்சு வச்சா போதும், நான் போயிடுறேன். வீராசாமி, நீ ரொம்ப கெட்டிக்காரன், நல்லபடியா வாழ வேண்டியவன். மறுபடியும் என் தெருவுக்கு போக விரும்புற? எங்க கூட இருந்துறே நீ? சாமி, நான் 7 தான், ஆனா ஓனாயோட வாழ்ந்து எங்களுக்கு பழக்கம் இல்ல. என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். உன்னை வெளியே விட்டா நீ எங்களை எல்லாம் மாட்டி விட்டலாம்னு பாக்குறியா? அப்படின்னா இத்தனை மாறு. இல்ல, குடும்பத்தோட சொர்க்கத்துக்கு போய் சேரே. நீங்க கேட்ட வைரத்தை தான் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. மறுபடியும் எங்களை ஏன் கெட்டு போக சொல்றீங்க? நீங்க உங்களை யாரும் கெட்டு போக சொல்லமா. நீங்க நிம்மதியா வாழறதுக்கு ஒரு வழி சொல்ற அவ்வளவுதான். திருடி பிழைக்கிறதுல கிடைக்கிற நிம்மதி எங்களுக்கு தேவையில்லை. அதை விட நாங்கள் செத்துடுறவே மேல். இப்ப நீ சம்மதிக்கிறியா? உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையே குதிக்கிற இந்த நடுவுக்கு கோயில போட்டு உண்மை அழைத்திருவேன். என்ன சொல்றேன்? இருட்டறையில் சுட்டு பொசுக்கிறேன். என் தாயும் தங்கையும் ஓடி ஒளிஞ்சி உயிர் தப்பி உன் பார்வையிலிருந்தே மறைஞ்சோம். அந்த காட்சி துள்ள துடிக்க என் தகப்பனை சுட்டு பொசுக்கிறையே அந்த காட்சி என் மனசை விட்டு மறையலடா, மறையல. 20 வருஷத்துக்கு முன்னால யார கொலை செஞ்சு புதச்சையோ அதே வீராசாமி மகன் தான் நான். என்ன, நீ வீராசாமி மகனா? ஏ, நம்பிக்கை இல்லையா? பிள்ளை பூச்சிக்கு கொடுக்கு முளைச்சு கொட்ட வருதே பயமா இருக்குதா? பால் கொடுத்த பசு மாமிசம் கேட்குது அதிர்ச்சா இருக்கிறா? ஏய் ரங்கநாதம், சரித்திரம் திரும்புதடா. துள்ள துடிக்க என் தகப்பன பொண்ணையே அதுக்கு பலி கேட்டு வந்து நிக்கிறண்டா. முட்டாள், நீ நிக்கிறது யாருடைய மாளிகைங்கிற நினப்பு இல்லாம பேசாத. இப்ப நான் ஒரு குரல் கொடுத்தா என்ன நடக்கும்? உன்னுடைய ஆனை தேனை ஆள் அம்பு அத்தனை இங்க வந்து சேர்ந்து உன்னை காப்பாத்தும்னு நம்புறியா? அதுதான் இப்ப நடக்காது. ரங்கநாதம், சத்தம் வர்றதுக்குள்ள நீ செத்து விழுவேன். மடையா, இப்ப நீ என்ன தொட்டா சட்டம் உன்னை சும்மா விடாது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஊருக்கு உலகத்துக்கு நான் ரொம்ப பெரிய மனுஷன்டா. நீ பெரிய மனுஷனா இருக்கிற காரணத்தினாலதான் நான் அப்பாவை அறிமுகமானேன். ரங்கநாதம், இப்பவே இதை எடுத்து உன்னை குத்தி கொலை பண்ணிட்டு நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்
அந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு சொன்னா கூட அடா பாவி விளம்பரத்துக்காக ஆசைப்பட்டு செய்யாத குற்றத்தை செய்தாக ஒத்துக்கிட்டானே பைத்தியக்காரன் அப்படின்னு உலகமே எனக்கு சாட்சி சொல்லு இது ரொம்ப பயங்கரம் நீ எங்கே எல்லாம் நிஞ்சிட்ட இனிமே உன்னை உயிரோட விட்டு வைக்கிறதே தப்பு ரங்கநாதன் நான் கடக்குத்தாடி குறி தவறாம கத்தி எறிகிறது எங்க குலத்தொழில் ஆடாம அசையாம இருந்தா உன்னை நோகாம சாகரிப்பேன் இல்ல இதே மாதிரி சித்திரவதை தொடரும் ஜாக்கிரதை முருகா உன் திறமைக்கு நான் தலைமணங்கிறேன் உன்னை ரெண்டு கையெடுத்து கும்பிடுறேன் என்ன மன்னிச்சு விட்டுரு நீ கும்பிடுறதுக்கு நான் தெய்வமும் இல்ல உன்னை மன்னிக்கிறதுக்கு நீ மனுஷனும் இல்லை
காப்பாத்துங்கம்மா. யார் நீ? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்ப எனக்கு அடைக்கல முடிங்க. அடைக்கலமா? என்ன தம்பி சொல்ற? போலீஸ் எல்லாம் தோட்டிட்டு வராங்கம்மா. நீ பக்கத்து தரையிலே என்ன நான் பாத்துறேன். காயமே படாம வந்திருக்கான். நானா வரல பெண்மா, அலையில மோதி இந்த துரும்பு கரையில ஒதுங்கிச்சு. அருளே வடிவான ஒரு தாய் எனக்கு அடக்கல் கொடுத்தா. நீங்க பேசிக்கிறத பார்த்தா ஏற்கனவே உங்களுக்குள்ள அறிமுகம் இருக்கும் போல இருக்க. ஆமா அம்மா, அவர் ரொம்ப நல்லவரம்மா. நல்லவர்னு சொல்ற என்ன? ஏமா கோலத்துக்கு பயந்து இங்க வந்து ஒழியணும்? யாரோ செஞ்ச கொலைக்கு நான் சுமை தானே. கொலை பெத்த தகப்பனே நானே கொன்னுட்டேன். சொன்னது யாரு? சட்டம். அதை தூக்கி உடம்புல போடுங்க. உங்களை எனக்கு நல்லா தெரியும். நீங்க கொலைய செஞ்சிருக்க மாட்டீங்க. எவ்வளவு பாவி வேணும்னே உங்க மேல பைய போட்டுக்கான். அண்ணா நீங்களே சொல்லுங்க, இந்த பத்து புள்ளிய நீங்க நம்புறீங்களா? இவர் கொலை செஞ்சிருப்பாரா? நான் கேட்கிற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு. தண்ணீர் இருக்கிற மீன் சரக்கு எப்படி வந்துச்சுன்னு நீங்களை பார்த்து தான் கேட்கணும். சொல்லு முருகா. சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்க வீட்டுல நடந்த கொலைக்கு எங்க வீட்டுல பஞ்சாயத்து தேவையில்லை. போகலிய நீ சும்மா இரு பிரேமா. நான் வெளிய போறதும் உள்ள இருக்கிறதும் உங்க அண்ணன் கையில இல்ல. எனக்கு அடைக்கலம் கொடுத்த இந்த தாய் சொல்லட்டும். ஏமா நான் வெளிய போகலாம். நீங்க ரெண்டு பேரும் பேசுறது எதுவுமே எனக்கு புரியலையே. புரிய முடியா சொல்லக்கூடிய தைரியம் உங்க மகனுக்கு இல்ல. உனக்கு இருக்கா? இருக்கிறதுனாலதான் இங்க இருக்கிறேன். பின்னையே உண்டானச்சு பின்னால் அடைக்கலம் தர்றேன். நான் வேணா கதவை சாப்பாடு போடுறேன். இப்ப குற்றவாளி யாருன்னு சத்தம் போட்டு சொல்லு பாக்கலாம். அடிச்சு பேசுறதுனால உண்மை பொய்யாயிடா. முருகா, இந்த அப்பாவை கொலை செய்கிற உரிமை ரெண்டு பேருக்கு தான் உண்டு. இன்னொன்னு நீ. ஆமா, நானும் பிரேமாவும் காதலிச்சேன். அது பிடிக்காத என் தகப்பன் எங்க ரெண்டு பேரையும் கட்டி நெருப்பு வச்சாரு. தங்கச்சியை சாகடிக்க நினைச்சாரேன்னு உங்க மகனுக்கு போவோம். காதலியை கொல்ல வந்தாரேன்னு எனக்கு ஆச்சு. முடிவா ஒரு பலச்சி. சட்டம்தான் கடவை தட்டுது நினைக்கிறேன். நீ உள்ள போ. வேண்டாம், அதையும் கேட்டுக்க. போ உள்ள. நினைக்கிறது தப்பு. அவரை கொலை செஞ்சது பாஸ்கரன் இல்ல, வேற நான் தான் சார். முன்ன ஒரு தடவை விளம்பரத்துக்கு ஆசைப்பட்டு செய்யாத குற்றத்தை செய்யதா ஒத்துக்கிட்டார். இப்பவும் அதே மாதிரி குற்ற குழப்பாரு. குற்றவாளி யாருங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்றத நம்புங்க சார். ரங்கநாதத்தை கொலை பண்ணது நான் தான். நானே தான். நான்சன். ஏமா இப்படி ஒரு பித்துக்குழிய பிள்ளைய வளர்த்து வச்சுட்டீங்க? ஒரு நல்ல மனநோய் வைத்தியத்தை காமிங்க. இது ஒரு விதமான சைக்கோ. ஏமா பாஸ்கர் இப்ப என்ன சொல்ற? நீ பெரிய புத்திசாலிங்கிறத ஒத்துக்கிறேன். நீயே நினைச்சாலும் நீயே சொன்னாலும் இப்ப சட்டம் ஒத்துக்காது, சமூகம் நம்பாது. ரத்த கரை படிஞ்ச கத்திக்கு பட்டு துணி போட்டு மறைச்சிட்டேன். உன்னுடைய சுயரூபம் தெரிஞ்ச ஒரே மனுஷன் நான் தான். ஆனா
எனக்கு வாய் இருந்தும் பேச வழி இல்லாம ஆச்சு. முருகா நீ சௌக்கியமா நான் வரேன் பிரியம்மா. அம்மா நான் வரேன்மா. தூக்கு மேடையில சாகிறத விட இந்த வீட்டுக்குள்ள சாகிறது எவ்வளவோ மேல். கவலைப்படாதீங்க, கடவுளே நேரா வந்து கொலை செஞ்சது நீங்க தான் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேங்க. பிரேமா, எனக்கு தெரியும் குத்தம் செஞ்ச முகமும் அழுக்கு படிஞ்ச மனமும் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியுங்க. குடிங்க. நம்பிக்கை இருக்கோ அந்த மாதிரி நம்பிக்கை என் மக மேலையும் எனக்கு இருக்கு. சரி, நீ போய் வேலையை பாருறப்போ. அவ்வளவுதானா? சரி, எப்படியோ போங்க. ஏய் பாத்தியா, முருகனும் பிரேமாவும் வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. நான் சொன்னேன், சரியா போச்சு. யோ, நீ ஒரு மனுஷனா? அப்படி கேளு. இவ்வளவு தூரம் பழகியும் சொல்லிக்காம வந்துட்டியே. நான் என்ன நினைச்ச தெரியுமா? வெந்து போன குடிசையில நீயும் போயிட்டியோன்னு கூந்தல்ல வைக்கிற பூவை கூட நிறுத்திட்டேயா. முருகா, இந்த பொண்ணு யாரு? மாமியாருக்கு வணக்கம். நான் உங்க பிள்ளைக்கு ரொம்ப வேண்டியவ. யாரா இது? புளிஞ்சு வச்ச ஈரத்தல மாதிரி முறுக்கிட்டு நிக்கிறா? எப்பவும் அப்படித்தான் நிப்பா, ஒரு கிராக்கு. நீ மட்டும் என்ன ஒழுங்க சோறு முழுங்க கூட தெரியாது. அதான் நீ ஊட்டி விடுறதுக்கு வந்துட்டியே. நான் சொன்னாரே
நான் தானே உன்னை எரிஞ்ச குடிசில இருந்து காப்பாத்துறேன். எனக்கே டிங்கி குடுத்துட்டு ஓடியா அந்த இது நியாயமா? சொல்லிக்கிட்டு வர்ற நிலையில இல்ல ரூபானா. ஆமா ஆமா நீ என்ன பண்ணுவ பாவம். ஆமா உனக்கு ஜோடியா வந்த ஆளு அவங்க அப்பனே குத்தி கொலை பண்ணிட்டாராமே. இல்ல ரூபா யாரோ வேணும்னு அப்படி அவர் தலை மேல பழிய போட்டிருக்காங்க. பழியாது சுழியாது அப்ப மேல இருக்க கோபத்துல அவன் செஞ்சிருப்பான். ரூபா உனக்கு வேண்டியமா கோபம் இப்படி சொத்துக்கிட்டு வருது? அப்படி நல்லா உன் பாட்டில இடித்து காட்டு. அப்பவாவது சரிகட்டு நிக்கிறவர்களுக்கு புத்தி வருதான்னு பாக்கலாம். நீ ஏன்னே இப்படி அவரை கருத்தி கொட்ட? நீ இல்ல இந்த உலகமே அவருக்கு எதிரா நின்னாலும் நான் நம்பவே மாட்டேன். அப்படி போடு ஓங்கி அடிச்சாதான் உண்மை பொய்யாகும். ஏன் பிரேமா அவனுக்காக இவ்வளவு பறிஞ்சு பேசுறியே? இப்ப அவன் எங்க இருக்கிறானா தெரிஞ்சு வச்சிருக்கியா? இப்ப இங்கதான் இருக்கிறான். இங்கயா? ஆமா கிளிப்பொந்துல பூனைக்கு அடைக்கலம் கிடைச்சிருக்குது. அது எங்க போய் முடியுமோ யார் தலையில விடியுமோ. நீ வா சாப்பிட போலாம். எப்படி வேஷம் பொருத்தம்? வெரி குட், ரொம்ப கச்சிதமா இருக்கு. ஆனா இந்த தாடிக்கு உடம்புக்கு தான் ஒட்டவே இல்ல. தாடிய உடம்புறியா ஒட்டுவான்? மூஞ்சில தான் ஒட்டுவான். நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். எவனால கேட்டானா பஞ்சத்து அடிவட்ட பஞ்சாபி வந்திருக்கிறாங்க. நான் சொல்லி கொடுத்த பாடம் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஓ எஸ். இப்ப நாம சந்திக்க போறது உங்க பெரியப்பாவ. பெரியப்பன் போன இடம் தான் புல்லு முளைச்சு போச்சே. ஐயோ அதை நீங்க கண்டுக்கவே கூடாது. இங்க பாருங்க, வைரத்தை நம்ம கிட்ட விக்கிறதா சொல்லி 1,00,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு உங்க பெரியப்பா. புழுகு நம்பர் 1. அப்புறம் மொத்தம் பேசுனது 3,00,000 ரூபாய் அட்வான்ஸ் போக மீதி ரூபாய் இந்த பெட்டியில இருக்கு. புழுகு நம்பர் 2. அப்புறம் இங்க பாருங்க, இது புழுகு இல்ல, இந்த பெட்டியில இருக்கிறது அத்தனையும் நெஜ ரூபா. நெஜ ரூபா? இத பார்த்தா எங்க அப்பா முழுங்கிருவானே. முழுங்கட்டும் முழுங்கட்டும், சின்ன மீனும் போட்டுதானே பெரிய மீனை பிடிக்கணும். தாரா நீ சொல்றபடி அந்த வைரம் மாத்திரம் எங்க அப்பா கிட்ட இருந்துச்சு அவன் கழுத்தை நானே நெரிச்சு கொண்டுடுவேன். அப்படி இல்லாம போச்சு. நீங்க சொல்றபடி நான் கேக்குறேன், புரியுதா? புறப்படுங்க. ஆமா எனக்கு வேஷம் சரி, உனக்கு வேஷம்? கோஷா வேஷா. புறப்படு, பணம் தேடு. அண்ணாச்சு கடைசி காயை வெட்டியாச்சு, இப்பவும் நான் தான் ஜெயிச்சேன். பெரிய வீரன் பொம்பளைங்க ஆட்டத்துல ஜெயிச்சிட்டல்ல. ஓடா. என்னங்க நான் இந்த வீட்டுலதான் இருக்கேன், எனக்கு தெரியாம உன் தலைக்கு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டியா? கல்யாணம் என்ன வளர்ற? நாளைக்கு என்னமோ கோயில்ல கல்யாணம்னு அவதான் சொன்னான். இப்ப கூட கூற புடவை எடுக்கத்தான் ஜவுளி கடைக்கு போயிருக்கா. உடதுரத்து கை போச்சா? மாப்பிள்ள யாரு? நான் தான். என்னடா இந்த வீட்டுல குத்துக்கல் மாதிரி நான் ஒருத்தர் இருக்கிறேன். 10 மாசம் சுமந்த பெத்த தாய் ஒருத்தர் இருக்கான். என்ன நினைக்கணும் அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண? எனக்கு தெரியாது. நாளைக்கு கோயில்ல என் கழுத்துல நீங்கதான் தாலி கட்டணும்னு ஓன் தங்கச்சி தான் சொன்னான். எங்க அந்த கழுதை? அண்ணே நீ அர்த்தம் இல்லாம குதிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அம்மா கிட்ட சம்மதம் கேட்டுட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். எல்லாம் இந்த பெரிய மனுஷன் செஞ்ச வேலைதானா? அம்மா நான் உனக்கு பிள்ளை, இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை. எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியம்மா? கேட்டா இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு தான் நீ சொல்லுவ? இப்ப மட்டும் இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுறனா தங்கச்சி ஆத்துல வெட்டி போட்டாலும் போடுமனே தவிர இவனுக்கு காரமாக்க மாட்டேன். காரணம்? காரணம் காரணம் இந்த காரணத்தை சொல்ல முடியாம தானே இத்தனை நாளா மருகி மருகி நிக்கிறேன். அம்மா அம்மா உன் காலில் வேணாலும் விடுகிறேம்மா. தங்கச்சிய தெருவில் வர பிச்சைக்காரன் வேணாலும் கொடுமா. இவனுக்கு கொடுக்காத, இவனுக்கு கொடுக்காதம்மா. அந்த அளவுக்கு நான் என்ன பாவண்டா செய்திருக்கேன்? நான் ரெண்டா அதெல்லாம் இதுக்கு நீ முதல்ல போவிய. அண்ணே வேண்டாம், நான் போவிட மாட்டேன். முருகா அது மேல பாஞ்சு பிரயோஜனம் இல்லடா. சருகு காஞ்சிருந்தா நெருப்பு எரியத்தாண்டா செய். அது எரியக்கூடாது நீ நினைச்சா காலனுக்கு சொல்லித்தாண்டா. ஆமா அண்ணே, நீ காலத்துக்கு சொல்லாம இருந்தா இந்த கல்யாணம் நடந்தே தீரும். சொல்லு, நீங்கெல்லாம் விழுந்து விழுந்து மரியாதை கொடுத்து மாப்பிள்ளையாக்க நினைக்கிற இந்த பாவி யாருன்னு தெரியுமா? நமக்கு பகையாளி மகன், பகையாளி மகன், பகையாளி மகனா? ஆமா, 20 வருஷத்துக்கு முன்னால உன் நெத்தியில் இருந்த குங்குமத்தை எவன் அழிச்சானோ, உன் கூந்தல் இருந்த மலரை எவன் பறிச்சானோ, அவனுக்கு இவன் மகன். புரியுதா அண்ணே? நீ சொல்றது நிஜமா போய்ட்டான் அம்மாவை கேட்டு. அம்மா
கலங்கி போயிருந்த குளம் இப்ப தெளிவாயிடுச்சு. உன் தாப்பனை கொன்னத்துக்கு பழிக்கு பழியா என் தாப்பனை கொலை செய்திருக்கு? ஆமா, நெடுங்காலமா என் நெஞ்சில் நடந்த வைராக்கியம் தகப்பனுடைய நிரந்தர தூக்கத்துல பூர்த்தி அடைஞ்சிச்சு. நான் கொடுத்த குரூரமான தண்டனை நினைச்சு நான் என்னைக்குமே வெக்கப்பட மாட்டேன். ஏன்னா நான் கொலை செய்தது மகாத்மா காந்தியே இல்ல, ஒரு கொடிய மிருகத்தை. இல்ல, ஆயிரம் காரணம் சொன்னாலும் அது ஒரு கொலை. 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்துச்சு, அதுக்கு பேர் என்ன? கொலைதானே. அதுக்கும் இதுக்கும் இப்ப சரியா போச்சு. பின்னைய சட்டம் என்ன துரத்துது? அதுவா, இடைச்சவாயனை வதைக்கிறதுல சட்டத்துக்கு ஒரு விதமான சுகம். புத்திசாலியா இருந்தா கிட்ட நெருங்க பயம். முருகா, நான் உன்னு கேட்கிறேன், குற்றத்தை செய்துட்டு ஊரை ஏமாத்துறது தப்புன்னு தானே நீ அந்த சட்டம் எனக்கு தண்டனை கொடுத்த? ஆமா, அதே குற்றத்தை நீ செய்திருக்க. என்ன கொலைய நீ செய்துட்டு படி அவர் மேல போட்டுக்கே, இது எப்படி நியாயமாகும்? இதுல எனக்கு நியாயத்தை பத்தி கவலையே இல்லை. என் தகப்பனை கொன்னவனுடைய குடும்பமே அழியணும், அதுதான் எனக்கு நியாயம், அதுதான் என்னுடைய லட்சியம். முருகா, வெள்ள உள்ளம் படைச்ச ஒரு பிள்ளைய கடவுள் எனக்கு கொடுத்திருக்காருன்னு நினைச்சேன். இல்ல, அதுவும் ஒரு வெறி பிடிச்ச மிருகம் தகுறத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏண்டா, உயிர வாங்குறது நீ, பழைய சுமக்கிறது அவனா? அம்மா, இதுக்கு பிராயசித்த என்ன தெரியுமா? இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். தங்கச்சி கழுத்துல தாலி கட்டின மறுநாளே இவன் தூக்கு மேட ஏறணும், அவன் வெள்ளச்சலைய கட்டணும். அம்மா! ஆமா அண்ணே, நீ செய்த கொடுமைக்கு காலம் எல்லாம் தண்டனை அனுபவிக்க நான் தயாராயிட்டேன். இதோ பாரு, ஒரு கையில கூறப்படுவேன், இன்னொரு கையில வெள்ளச்சேல. மணக்கோலம் மறையறதுக்கு முன்னால அவருக்கு கைதி கோலம், மாங்கல்யத்துல பூந்த மஞ்சள் காயறதுக்கு முன்னால. அண்ணே, நீ பயப்படாத, நாங்க எந்த காலத்திலையும் உன்னை காட்டி கொடுக்க மாட்டோம். ஆமா, வாங்கம்மா போகலாம். நான் என்ன செய்வேன்? எதை நியாயம்னு நான் நினைச்சனோ மத்தவங்க மனசுக்கு அநியாயமா பழுதுறேன். வட்டத்துக்கு ஒரே வர்ணமும் நியாயத்துக்கு பல வர்ணமும் இருக்கும்னு நான் நினைக்கலையே. சட்டத்துக்கு நான் ஏமாடி பட்டம் கட்டுனேன். ஆனா தர்ம என்னை ஏமாடியாக்க பாக்குதே. என்ன செய்வேன், என்ன செய்வேன், என்ன செய்வேன்? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நல்ல ஷோகேஸ்ல இருக்கிற பொம்மைக்கு தாடி மீச ஒட்டி வேஷம் போட்ட மாதிரி. வேஷம் சைதன்கி பச்சா, நம்ம சுலைமான் ஹோட்டல் மேல இருந்து வரோம். மேல இருந்தேன், மாடி மேல ரூம். இங்க வேண்டாம். ஆமா, இங்க ரங்கநாதன் சார் இருக்கு. நான் அவன் வேஷம் கட்டவன், செத்து போனவனுக்குல சார் பட்டம் போடலாம். பூட்டா, செத்து பூட்டாளா? ஐயோ, லட்சத்தை இனிமே நான் யார்கிட்ட கொடுக்கறது? ₹3 லட்சம் பேசி ₹1 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறேன். ஆச்சரியமா இருக்க, இதெல்லாம் எங்க அண்ணன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அண்ணன் நம்பிக்கையுள்ள ஃப்ராடு, ஒரே குடும்பத்துக்குள்ள பூமி அடிக்கிறான். எங்க அண்ணா அப்படிப்பட்ட ஆளே இல்லப்பா. பின்னத்துக்கு மேல தம்பிக்கு தெரியாம சொல்லாம அண்ணன் செத்து போட்டான். இந்த பாரு, நம்ம பிபி இப்ப போலீஸ் ஸ்டேஷன் மேல போகுது. நீங்க கம்மி என்ன போற? யாரடா வந்து போலீஸ் சிகிலேஷன் பயமுறுத்தி பாக்குற? நான் என்ன கொண்டையா போட்டிருக்கேன்? பின்னன்னா நம்ம கொடுத்த அட்வான்ஸ் பணம் என்ன ஆகுது? ஏன்டா பணம் பண்ணனு பேயா பறக்குற? எங்க அண்ணன் வந்து உங்ககிட்ட அப்படி பிசினஸ் பேசிருப்பாரா? நான் சந்தேகப்படுறேன். என்ன சந்தேகம்? இந்த கை மேல நீ வைரம் வை,
இந்த கையில நம்ம பணம் குடுக்குறான். பிசினஸ் முடிஞ்சு போச்சு. பெண்ட உங்க கையில வைக்கணுமா? என்ன எடுறா பண்ணிட்ட இதோ. கண்ணாடி கல்ல கையில குடுத்துட்டு வைரம்னு சொல்றேன். நீ எப்படி இருந்தாலும் பிபி பரவாயில்ல, நல்ல புத்திசாலியான பிபி. இதாமா இதா சத்தியமான வைரம். பிபி நாட்டு இதா புடி. உங்ககிட்ட நான் ஒரு சீக்ரெட் கேட்கணும். என்ன? உங்க அண்ணன் கிட்ட ஒரு ராஜ வைரம் இருக்குதாம. அதெல்லாம் பத்தி பேசாது, அது வாங்க சக்தி உனக்கு கிடையாது. அரே நாளைக்கு சுல்தான் பாய் கப்பல் மேல வராரு. அடியா சுல்தான் எனக்கு மேல இருக்கிற முதலாளி. உனக்கு மேல ஒருத்தன், நமக்கு மேல எல்லாம் இருக்கிறாரு, அதுக்கு கீழே சுல்தான் பாய் இருக்கிறாரு, அவருக்கு கீழே நீங்க இருக்கிறீங்க. இதுக்கு மத்தியில நீ வியாபாரம் பண்ற, என்ன பண்ற? நாளைக்கு சுலைமான் ஹோட்டல் மேல வந்து பணம் கொடுத்து நான் உங்ககிட்ட வைரம் வாங்குறேன். புரியுதா? தாஜ் வைரத்த. ஆமா வா, அன்றாள் வந்த உன்ன சொல்லு, நான் எடுத்துட்டு வரேன். இப்போ நம்ம பிபி மேல போறோம். கார் கொண்டாடுறியா? அரே பிபி மேல கார் மேல போறோம். எப்படியா? உங்க வீட்டுல எனக்கு வேலை இல்லை. இப்ப நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். அண்ணன் தான் கொலை செஞ்சதுன்னு அங்க சொல்ல போறீங்களா? பைத்தியக்காரி, நான் சொன்னா நம்புறது யாரு? மூளை உள்ளவன் நினைச்சா முயலுக்கு மூணு காலு தானே சாதிக்க முடியும். இப்ப நான் தான் குற்றவாளி. அண்ணன் செஞ்ச கொலைக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கிறதா? அப்படியே சொல்றேன், என் தாப்பா செஞ்ச பாவத்துக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன். சாக்கடை ஓரத்துல பிறந்த தென்ன கசக்கிற காய் கொடுக்கும்னு சொன்னா யார் நம்புவா? அதை இப்படி கேளு பிரேமா, தேர விழுந்த தேங்காய் உபயோகமாகுமா? என் தாப்பா செய்தது தப்புதான், அதுக்காக நான் தூக்கு மடை ஏறவும் தயாரா இருக்கேன். பிரேமா, உங்க அண்ணா வாழணும்னா நான் சாகத்தாக நான் வர்றேன். அழுகி போன புண்ணுக்கு பழைய போன கண்ணு கண்ணீர் வடிக்கலாம், ஆனா அது மட்டும் மருந்தாகாது. நீ தொட்டு பழகின தோஷத்துக்காக வேண்டி என் தங்கச்சி அழுது தவிக்கலாம், ஆனா அந்த தவிப்பு மட்டுமே உன்னை காப்பாத்துற கபச்சமாக தடா. பகையாளி குடும்பத்தை அடியோடு அடிக்கிறதா என்னுடைய லட்சியம்? அம்மா முருகா, முருகா, உங்களுடைய பழி வாங்குற வெறி எங்க வந்து முடிஞ்சிருக்கு பாத்தியா? நீங்க குறுக்க வந்து விழுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. நான் எதிர்பார்த்தேன்டா, நீ இப்படி ஒரு முடிவுக்கு தான் வருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பழி வாங்குற மனசு ரத்த நினைப்புல தான்டா அலையும். சாக போற உன் தாய்க்கு ஒரே ஒரு பாரம் கொடுத்து பாஸ்கரனையும் பிரேமாவையும் வாழ்வாடும், அவங்களையும் கொண்டாதடா. பழிக்கு பழிங்கிறது தெய்வத்தோட ஆயுதம், அத மனுஷன் தொடுறது தவறுடா, தவறு. முருகா
கத்தியை எடுத்தவன் ஒரு நாள் அதே கத்தியாலேயே மடிவான். உன்னை ஒருவன் முருகன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மருகன்னத்தை காட்டு. உன் கண்ணில் விழுந்து கிடக்கும் உத்தரத்தை மறந்துவிட்டு அடுத்தவன் கண்ணில் கிடக்கும் துரும்ப எடுக்க துடிக்காதே. அன்பு வழியே அறவழியாக பலாத்காரமும் பழிவெறியும் மனிதனை விட்டு என்று ஒழிகிறதோ அன்றுதான் உண்மையான ராமராஜ்யம் உருவாகும். கொலைக்கு கொலை, ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி என்பது பகுத்தறிவில்லாத மிருகங்களின் கோஷமாயிருக்கலாம், என்றுமே அது மனிதனின் லட்சியமாகாது. தம்பி, வன்முறை செயல்கள் வளர்ந்தால் உலகத்தில் அல்லொழுக்கம் மறைந்துவிடும். மாற்றான் தோட்டத்து வல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற பெருநோக்கினை நீ பெற வேண்டும். சோதனைகள் ஆயிரம் வந்தாலும் சிந்தனையிலிருந்து மனிதன் தடம் புரளுவது தவறு தம்பி, தவறு. கண்ணை மறைச்சு அறிவு மயக்கி வீழாத சோகத்துக்கு நாளாக்கிவிட்டேன். எனக்கு இந்த தண்டனையே போதும், இந்த தண்டனையே போதும். ஆடின நாடகத்துக்கும் போட்ட வேஷத்துக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். நீ என்னடா சொல்ற முருகா? இந்த படம் ஏது விளை பண்ண உனக்கு? ஏதா என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணம். நீ போய் துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வா, விடிஞ்சா கோயில்ல கல்யாணம். பிரேமாவுக்கா மாப்பிள்ள யாரு? பாஸ்கர். பாஸ்கரா? அட பாவி, சட்டப்படி ஒரு குற்றவாளிங்கிறது உனக்கு தெரியுமில்ல? தெரியும். இப்ப தலைமறைவா சுத்திக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியுமில்ல? தெரியும். பகிரங்கமா இந்த கல்யாணம் நடந்தா போலீஸ் வந்து அவனை கைது செய்யுங்கிறது உனக்கு தெரியுமில்ல? தெரியும். அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். முருகா, முருகனை பத்தி இப்ப தெரியாது, பிறதான் தெரிஞ்சு விட்டேன். ஐ டோன்ட் லைக் யா பங்க்சுவாலிட்டி தான் பங்க்சுவாலிட்டி கீப் பண்ணும், அதான் என் வாழ்க்கையில என்ன ஃபார் ஆன் த்ரீ நம்பர் ஏடா சொல்றேன். நான் சீனியர், நீ ஜூனியர். நம்ம விவகாரம் முடிஞ்சுதா? யூஆர் கரெக்ட் சீனியர். எவ்வளவு நேரம் நம்ம வெயிட் பண்றோம்? இன்னும் அவங்கள காணுமே. கால் கடுத்து போச்சு, அந்த அம்மா வரலன்னா நம்ம என்ன பண்றது? என்ன சத்தம் கேக்குறேன்? Same car, same number, same guy. Nirthika, Ango. Nirthika, Ango. Nirthika. What? Senior and junior? Any glad news? We have got Lord. Isn't it? Yeah. சீக்கிரம் சொல்லுங்க. சிற்பி சிங்காரத்து வீட்டுல எங்க ரெண்டு பேரையும் பொட்டார் வேற பார்க்க சொன்னீங்களே, அது வீண் போகல. ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்கிறோம். உண்மையா? ஆமா. ரங்கநாதனை கொலை செஞ்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பாஸ்கர். அதுதான் கிடையாது, கிழக்கூத்தாடி முருகன். முருகனா? அந்த உண்மை. அதுக்கு ஆதாரம் இருக்கு. அவன் கொலை செஞ்ச கத்தியில மறுபாதி எங்கிட்ட. மன்னிக்கணும், உடனே வந்து சொல்ல முடியாத சூழ்நிலை, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. வெரி குட். ஆரம்பத்துல இருந்தே முருகன் ஒரு அப்பாவையா இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். என்னோட யோகம் சரியா போயிடுச்சு. ஒரு உண்மையை காப்பாத்த உதவுல உங்களுக்கு கொஞ்சம் Thank you.
மனசாட்சி ஒண்ணு நேரத்தில் உனக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிட்டம்மா, நிறைவேற்றிட்டேன். இப்ப நான் ஒரு பெரிய குற்றவாளியை தேடி வந்திருக்கேன். நீங்க எதுக்காக வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. முதல்ல என் தங்கச்சியை மாப்பிள்ளையை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் இந்த பாஸ்கரை கைது செய்யறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இருக்கட்டுமே, எதுக்காக இருந்தா என்ன? இன்ஸ்பெக்டர், பலிபீடத்தில் நிற்கிற கோழி தலைமையில மஞ்ச தண்ணீரை தெளிக்கிறது நம்முடைய பழக்கம் தான். தயவு செய்து இவங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாத்தியம்மா, பாதையை மறைச்சவரையே ஆசீர்வாதம் பண்ண வச்சுட்டேன். கவலைப்படலம்மா, கல்யாணம் அன்னைக்கே சோதனை வந்துருச்சுன்னு சோர்ந்து போகாத. இந்த நாட்டில் பிறந்த எல்லா பெண்களுக்குமே தலையெழுத்து இதுதான். தாலி கழுத்துல ஏறின அன்னைக்கே சுமையும் கூட சேர்ந்தே வந்துரும்மா. பிராணகாலத்துல பிறந்த சாவித்திரிக்கு கூட இப்படித்தான் கஷ்டம் வந்தது. அன்னைக்கு ஏமன், இன்னைக்கு இன்ஸ்பெக்டர், இவ்வளவுதான் வித்தியாசம். முருகா, பாஸ்கர் ஒரு பயங்கர கொலை குற்றவாளி. அவரை கைது செய்யறதா என்னுடைய கடமை. உங்க கடமைக்கு நான் குறுக்கு நிக்கல, ஆனா குற்றவாளி யாருங்கிறதா என்னுடைய கேள்வி. தங்கச்சி பேசாம, இது சட்டத்துக்கு நியாயத்துக்கு நடக்கிற போராட்டம். ஆமா, மனுஷம் படைச்ச சட்டத்துக்கு நான் கோமாளி பட்டம் கட்டினேன். ஆனா கடவுள் ஒருத்தர் இருக்கானே, விடுவானா? பாசத்தை மையமா வச்சு ஒரு தங்கச்சியும் படைச்சு அவ மனசுலயும் சில ஆசைகளை வச்சு என்ன சோதனையில கொண்டு வந்து நிறுத்திட்டானே. பரவாயில்ல இன்ஸ்பெக்டர், இப்ப நான் சொல்றதெல்லாம் என் தாய்மலானே உண்மை. குற்றத்தை மறைக்கிறதுக்காக தான் அப்பாவி வேஷம் போட்டேன். மறுபடியும் இன்ஸ்பெக்டர், இப்ப நான் சத்தியத்தின் முதுகுல இருந்து பேசுறேன். 20 வருஷங்களுக்கு முன்னால ஒரு வைரத்தை எடுக்கிறதுக்காக வேண்டி இதோ நிக்கிறானே என் தங்கச்சி புருஷன், இவனுடைய தகப்பன் சதி செஞ்சு என் கண் முன்னாலேயே எங்க அப்பா கொலை செய்யற காட்சியை நானே நேரில் பார்த்தேன். அதுக்கு பழிக்கு பழி வாங்கிறதுக்காகத்தான் அதே குற்றத்தை நானும் செய்தேன். ஆனா கையில கத்தி எடுக்கிறதுக்கு முன்னால தெய்வம்ங்கிற ஒரு சக்தி மனுஷனை பார்த்துக்கிட்டே இருக்குங்கிற ஒரு உண்மையை மறந்துட்டேன் இன்ஸ்பெக்டர். முருகா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மையா பொய்யாங்கிறத சிங்காரத்தை கைது செய்து ராஜபைரா எங்க இருக்குன்னு கேட்டு பாருங்க, அப்ப புரியும். அதுக்கு அவசியமே இல்லை. ஆமா இன்ஸ்பெக்டர், இந்த நல்லவன் துடிப்புல நியாயம் இருக்குது. இவ்வளவு குடும்பத்தின் காரணம் எங்க அப்பனும் பாஸ்கருடைய அப்பாவும் தாங்க. எஸ், 10% கரெக்ட். முருக சொல்றதெல்லாம் உண்மைதான். மரத்தை வெட்டணுங்கிறதுக்காக நுனிக்கலையில உட்கார்ந்துகிட்டு அடிமரத்தை வெட்ட திட்டம் போட்ட புத்திசாலி தான் இந்த முருகன். உண்மைதான், எவனோ ஒரு கோணங்கி
புலி வருது புலி வருதுன்னு ஊரையே ஏமாத்தினானா? ஆனா உண்மையிலேயே புலி வந்தப்ப அவனை காப்பாத்த யாருமே இல்லையா? இப்ப என் நிலைமை அப்படித்தான் ஆயிப்போச்சு. பழிக்கு பழி வாங்கிற வெறி உணர்ச்சியால பாஸ்கர் குடும்பத்தை அழிக்க நினைச்சேன். ஆனா பகைவனுடைய உயிருக்கு வயிறையா இருந்த அதே கத்தி என்னை பெத்து வளர்த்த என் தாயின் உயிரை குடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் செஞ்ச தவற உணர்ந்தேன். நான் தாங்க குற்றவாளி. என்ன கைது செய்யுங்க, என் தங்கச்சியை மாப்பிளையும் வாழ விடுங்க. இன்ஸ்பெக்டர், மனுஷன் மிருகமாகறதும் தெய்வமாகறதும் நெருக்கடினாலதான். ஆனா நல்லவனுக்கு வர்ற நெருக்கடி நல்லதே செய்யும். அதுக்கு உதாரணம் தான் முருகன். அவர் சொல்றதெல்லாம் உண்மை. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சிங்காரத்தை விசாரிச்சு பார்க்கலாம். உண்மைதான் இன்ஸ்பெக்டர் சார். நீங்க என்ன வேணா தண்டிக்கலாம், என்னுடைய சுவாபத்தை மட்டும் உங்களால தண்டிக்க முடியாது. என் மாதிரி குணம் உள்ளவங்க நாட்டுல ரொம்ப பேர் இருக்காங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் நிறைய வேலை இருக்குது. நீ ஒரு அற்புதமான மனுஷன். வெற்றியின் ரகசியம், நியாயத்தின் ஜீவன் உனக்கு நல்லா புரியுது. சந்தர்ப்பம், சூழ்நிலை, வளர்ந்த முறை, நீ செய்த காரியம் எல்லாமே உன்னை குற்றவாளின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்குமே நான் உன்னை குற்றவாளின்னு சொல்லவே மாட்டேன். போயிட்டு வாங்கி. இப்படி ஒரு அண்ணன் கூட பிறந்தவங்கிறதைய மறந்துட்டு நீ நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். வர்றம்மா. அண்ணே. நான் காத்துட்டு இருப்பேன்.